الرحيم اللهم لك الحمد لك الشكر يا الله يا رحمن يا رحيم اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. الحمد لله الحمد لله الله لي ما برم كرمي கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ பரக்கத் அவருடைய ஷஃபாத் பித்தமுடைய துஆ வழிகாட்டுதல் நல்லடியாருடைய வழிகாட்டுதல் காரணமாக அல்லாஹ் நம்மளை இங்கே ஒன்றா உட்கார வச்சு உங்களையும் என்னையும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெரும் பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லா ஷுகூர் அல்லாஹ்வின் நியமா அல்ஹம்துலில்லா. உங்களை சந்திப்பதின் மூலமாக எல்லையில்லா மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம். காரணம், நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு பார்வையும் இயக்கத்தோடு தேட்டத்தோடு நாட்டத்தோடு அல்லாவை அடைய மாட்டோமா என்ற இயக்கத்தோடு பார்க்கிறோம் இல்லையாதா? இந்த பார்வைக்கு தான் அல்லாஹ் தன்னை அர்ப்பணிக்கிறான். அந்த பார்வைக்காக தான் அல்லாஹ் நம்மளை இங்கே ஒன்றா வச்சுருக்கான். அல்ஹம்துலில்லா. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, நம்ம எங்கே இருக்கிறோம், இந்த சந்திப்பு அல்லாஹ் எப்படி கொடுத்தான், எதற்காக கொடுத்தான்? ஏன்னா உலகத்தில் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் என்ன சொன்னால், நாங்கள் உங்களுக்காக தருகிறோம். என்ன, நாங்கள் உங்களுக்காக தருகிறோம் அப்படின்னா யாருக்குன்னா, நம்மளுக்காக அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சிருக்கான்னு அர்த்தம். நம்மளுக்காக எல்லாத்தையும் படைச்சிருக்கான். நம்ம யாருக்காக படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம அல்லாவை வணங்குவதற்காக அன்றி வேறு எது. நம்மளும் யாரு, நாமளும் ஜின் வர்க்கமும், நம்மளும் ஜின் வர்க்கங்களும் யாரு, அல்லாவை வணங்குவதற்காக பேர் இல்லை. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம அல்லாஹ் வணங்குறோம், அல்லாஹ்வை நினைக்கிறோம், திக்ர் செய்கிறோம். அல்ஹம்துலில்லா. இதன் காரணமாக அல்லாஹ் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு இந்த அகிலத்தையும் படைச்சு நம்மளை கையில கொடுத்துறான். சரியா? அப்ப எல்லா விஷயமும் நம்மளுக்கு தான்ங்கும் போது, நம்மளுக்கு அந்த விஷயம் எப்படி ஹேண்டில் பண்றது கையாளுவதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம செய்யணும். அதான உண்மை. அல்ஹம்துலில்லா. இப்போ உதாரணத்துக்கு மலை இருக்கு, மலைனால நம்மளுக்கு என்ன பயன் கேட்கறோம் இல்லையா? கடல் இருக்கு, கடல்னால நம்மளுக்கு என்ன பயன்? மண் இருக்கு, மண்ணுனால என்ன பயன்? நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. இந்த எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நம்மளுக்காக படைச்சிருக்காங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை கொண்டு போக முடியும். அல்ஹம்துலில்லா. இப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்றான், எல்லாமே உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்ப இந்த வார்த்தையில பொய் இருக்குமா? சத்தியமா பொய் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்கு என்னைக்குமே பொய் ஆகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தான் சொல்லிட்டு ஊர்ஜிதப்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து என்ன, இந்த விஷயம் எல்லாமே அகிலம் அனைத்தும் உங்களுக்கு தான் அப்படின்ட்டாங்க. அல்ஹம்துலில்லா. சரி, இந்த விஷயத்தை எப்படி கொண்டு செல்கிறது, இது எப்படி கையாளுவது? இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில வலிமார்கள், நம்ம நல்லடியார்கள், பெரியார்கள், நம்ம கூட இருக்கக்கூடிய சில சீதேவிகளை நம்ம பார்க்கிறோம். சரியா? அவங்கள ஏதோ ஒரு விஷயத்த கையாளுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வானத்தில் பறக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு சாத்தியம், 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி சாத்தியம்? அங்கே ஏரோப்ளேனா என்னன்னே தெரியாது. இன்னைக்காவது இந்த கடந்த 100 வருஷங்களா தான், 150 வருஷங்களா தான் இந்த ஏரோப்ளேனுங்கிறோம், இது என்னன்ற டீட்டெயில் எடுக்கிறோம், இதை பற்றி பேசணும். ஆனால் அப்போ என்ன அப்படின்னா, 1400 வருஷங்களுக்கு முன்னால் எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன, இந்த மாதிரி ஆகாயத்தில் பறப்பாங்க, சந்திர மண்டலத்துக்கு போவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நாட்டி அது முடியும், நம்மளுக்கு இதை வசப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போனா, இன்னைக்கு ஃப்ளைட்ல போனவங்களும் தெரியும், ஃப்ளைட்ல கிட்டத்தட்ட 400 பேர் 500 பேர் அந்த பிரயாணம் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த ஃப்ளைட்டை நமக்கு பயன்படுத்திருக்கிறான். ஆனா இந்த ஃப்ளைட்டை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஆள், ஒரு யாரு, பைலட், அதாவது ஓட்டக்கூடிய இருக்காங்க இல்லையா, விமானி, அவங்களை கட்டுப்படுத்தி அத்தனை விஷயங்களையும் அவங்க என்ன பண்றாங்க, நேர்த்தியா வழி நடத்தி கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது இந்த வெளியேந்த விவசாயம் பாருங்க, உள்ள போறவங்களுக்கு ஒரு நினைப்பு, வெளியேறது பாக்குறவங்களுக்கு ஒரு நினைப்பு, ஓட்டுறவங்களுக்கு ஒரு நினைப்பு. இது எதுக்கு? அல்லாஹ் நம்மளுக்கு இந்த உலகத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம். ஒரு மணி நேரத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு கண்டத்தையே தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கான். ஏன் இந்த உலகத்தை நம்மளுக்கு சுருக்கி நமக்காக இதை அல்லாஹ் பயன்பாட்டிற்காக கொடுத்துருக்காங்கிறதுக்காக. இப்போ விளங்குறோமா?
இப்போ இங்கே இந்தியாவில் இருக்கிறோம், நம்ம அமெரிக்காவுக்கு போகிறோம், அமெரிக்கா போனால் என்ன ஆகும், கடந்து நடந்து போகிறதுக்கு எத்தனையோ நாட்கள் ஆகும். அல்லாடம் பண்ணுறோம், உடனே ஃப்ளைட்டில் டிக்கெட்டு போடுறோம், அல்லாட கிருபியில் ஏறுறோம், ஒரு 24 மணி நேரம் போய் இறங்கிறோம். இது ஒரு விஷயம். சரி, இது பயணம். இதே பயணத்தை நம்ம சுருக்கி தகவல் பரிமாற்றம் எப்படி பண்ணுறோம், அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறோம், ஃபோனை தூக்குறோம், அடிக்கிறோம், அவரும் நம்மளும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்து பேசுறது மாதிரி பேசுகிறோம். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கள முழுமையாக பார்த்து அவங்களுடைய நிலையை புரிந்து அவர்களோடு நம்ம சரிசமமாக பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என்னாச்சு, டெக்னாலஜி வளர்ந்துச்சு. இது எதுக்கு, அல்லாஹ் நம்மளுக்கு இந்த உலகத்தை கட்டுப்படுத்தி கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு உண்டான ஒரு ஆதாரம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். ஆனால் நோக்கம் என்னென்னா, இதை விளங்கி எப்படி அமல் செய்யறது, இது எப்படி நம்ம தெரிஞ்சு இதை கையாளுறது, அதான் முக்கியம். இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை என்ன பண்ணால் இந்த விஷயம் நம்மளை கட்டுப்படுது. இப்போலாம் நம்ம பேசுகிறோம், இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இயந்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களாக வச்சுக்கோம். இயற்கை எப்படி கையாளுறது, தாகத்தில் இருந்தாங்க யாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். என்னாச்சு, குடிக்க தண்ணி தேடினாங்க, ஒன்றுமே இல்லை. என்னது, அவங்க தாயார் இங்கேருந்து அங்கே போனாங்க, அங்கேருந்து இங்கே ஓடி வந்தாங்க, பார்த்தா தண்ணி இல்லை, பாலைவனத்தில் காணல் நீர்மாய் தெரிஞ்சு, அதனால ரெண்டு பக்கம் ஓடினாங்க. ஆனால் அல்லாஹ் நாட்டம்னா அந்த குழந்தையுடைய காலை தட்டினார்கள், காலடியிலேருந்து ஊற்று வந்துச்சு. இது இயற்கை, அல்லாஹ் நம்மளுக்கு வசியப்படுத்தி கொடுத்தான் தண்ணீரை, அல்லாஹ் அங்கேருந்து பெருக்கெடுக்க ஆரம்பித்தான். இது எது வரைக்கும், நிஷா அல்லாஹ் கேமரா வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும், இதில் எந்த மாற்றம் கிடையாது. இது இயற்கை, அல்லாஹ் நம்மளுக்கு வசப்படுத்தி கொடுத்தது. சரிங்களா, இந்த தண்ணி கடலாயிடுச்சு, ஆறாயிடுச்சு, அல்லாஹ்வுடைய கிருபையில பல விஷயமா பெருகிருச்சு. அப்போ இதே விஷயத்த மூசா அலைஹிஸ் ஸலாம் காலத்துல தண்ணி கிட்ட போறோம், மக்கள் துரத்திட்டு வராங்க. யாரு, ஃபிரௌன், மூசா அலைஹிஸ் ஸலாம் கௌமை. மூசா அலைஹிஸ் ஸலாம் கிட்ட துரத்திட்டு வரும்போது என்னாச்சு, என்ன மூசாவே, உங்களை நம்பி வந்தோம், எங்களை அப்படி மாட்ட விட்டீங்களே அப்படின்ட்டு. உடனே அல்லாஹ் நான் சொன்னா, மூசா அலைஹிஸ் ஸலாம் அல்லாஹ்ட கேக்குறாங்க, அல்லாஹ் நான் சொன்னா, ஓ மூசாவே கையில உள்ள தடியை எடுத்து அடிங்க அப்படின்னாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்போ அடிக்கிறாங்க, தன்னால் வலி பறக்குது, எல்லாருமே கடல் கரை கறந்து போயிட்டாங்க. இதை தாண்டி அதே தண்ணி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமுக்கு வலி விட்ட அதே தண்ணி பின்னாடி வந்த எதிரிகளுக்கு, நம்பிக்கை அற்றவர்களுக்கு என்னாச்சு, அது ஒரு சமாதியாக போயிடுச்சு, தண்ணி மூடிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து என்னாச்சு, நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு படிப்பினையை கொடுக்குறான், ஃபிரௌனுடைய உடல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம். பாதுகாத்துல அதாவது பல விஷயங்கள் அல்லாஹ் நம்மளுக்கு வழக்கம் கொடுத்துட்டே இருக்கான், இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த விஷயம் பார்க்குறோம்.